ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன காம்படிஷன் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? நேத்தே சொல்லியிருந்தேன்ல, இன்றைக்கி பாட் பெயிண்டிங் காம்படிஷன் இருக்குன்னு. எல்லாரும் ரெடி தானே? மொத்தமாக 3 பாட் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 5 பேர் இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு டீமாகவும் ஒருத்தர் மட்டும் தனியாகவும் பெயிண்ட் பண்ணணும். ஓகேவா? யார் யார் எந்தெந்த டீமில் இருக்கீங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மிஸ், நான் மட்டும் தனியாக பெயிண்டிங் பண்ணுறேங்க மிஸ். அவங்கெல்லாம் டீமாக இருக்கட்டும் மிஸ். மிஸ், நானே ஃபஸ்ட்டு பெயிண்டிங் பண்ணுறேங்க மிஸ். நான் தனியாக பண்ணுறதுனால நான் குட்டி பாட் எடுத்துக்கிறேங்க மிஸ். அதுக்கு வந்து மேலே எல்லோ கலர் கொடுத்துக்கிறேங்க மிஸ். எல்லோ கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எல்லோ கலரே நல்லா டார்க்காக கொடுத்துக்கிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு பாட் பிரைட்டாகவும் அழகாகவும் இருக்கும். எப்படியாவது இந்த பாட் பெயிண்டிங்கில் நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியே ஆகணும். எல்லோ கலர் தான் நல்லா பார்க்குறதுக்கே பிரைட்டாக இருக்குது. இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நல்லா ரெட் கலரில் ஃப்ளவர் மாதிரி டாட் டாட்டாக வச்சுக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். எல்லாம் கிண்டல் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ராயிங் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் நான் ஏற்கனவே பண்ணினதில்லை. அதனால் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நல்லா சூப்பராக நீட்டாக செய்வேன். இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி வச்சுட்டு அதுக்கு வந்து லீஃப் கொடுக்க போகிறேன். இப்போது அப்படியே எல்லா ஃப்ளவரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி க்ரீன் கலரில் லீஃப் கொடுக்க போகிறேன். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக நல்லா அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ ஆமாப்பா, நிஜமாகவே ஃப்ளார் அப்படியே கொடி மாதிரி படர்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கே. வா, நான் கூட நல்லா தான் ட்ராயிங் பண்ணுறேன் போல் இருக்கு. சரி சரி, இனிமேல் இப்படியே ட்ராயிங் பண்ணி பண்ணி நாம் கற்றுக்கிட வேண்டியது தான். இதுலேயே ஒரு குட்டி குட்டி லீஃப் மாதிரி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதையும் நான் போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம்? ரொம்ப ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே வந்து டாட் மாதிரி வச்சோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நல்லா டார்க் ப்ளூ கலரில் லைனாக டாட் டாட்டாக வச்சுக்கிட்டே வரேன். எனக்கு இந்த அளவுக்கு தான்ப்பா தெரிஞ்சது. எல்லாம் கிண்டல் பண்ணாதீங்கப்பா. ஏதோ எனக்கு தெரிஞ்சதையே இந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழேயும் அப்படியே கொஞ்சம் பெரிய டாட் டாட்டாக வச்சுக்கலாம். கொஞ்சம் தூர தூரமாக வச்சுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கஜ கஜன் இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக சிம்பிளாக இருக்கும். ஓகே, அவ்வளவுதான் என்னோடய பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. நான் நல்லா நீட்டாக அழகாக செஞ்சுருக்கிறேன்னு நினைக்கிறேன். மிஸ், என்னோடய பெயிண்டிங்கை நான் முடிச்சிட்டேங்க மிஸ். நெக்ஸ்ட்டு பாட்டு யாருமா எடுத்து பண்ணுறீங்க? உங்கள் பேரை சொல்லுங்கள். மிஸ், நானும் பிங்கியும் மிஸ். பிங்கி ஜெனி, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாட்டை பெயிண்டிங் பண்ணுறோம் மிஸ். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறோம், நல்லா பிரைட் கலராகவே கொடுத்துக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சு கலர் கொடுத்தோம்னா அது பார்க்குறதுக்கு நல்லா டார்க்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு மேலே நாங்கள் குட்டி குட்டி டிசைன்ஸ்லாம் போடலான் இருக்கோம். ஏய் பிங்கி, இதுக்கு மேலே என்ன கலர் பா கொடுக்கலாம், ஒரு ஐடியா சொல்லேன். ஏய் ஜெனி, இதுக்கு மேலே நம்ம டார்க்காக ப்ளூ கலர் கொடுக்கலாம். கண்ணா டாட் டாட்டாக வச்சோம் பார்த்தியா, அது கூட நல்லா பிரைட்டாக இருக்குது. ஆ, இந்த மாதிரி அப்படியே டிசைன் டிசைனாக போட்டு நம்ம வந்து இதுக்கு கான்ட்ராஸ்டாக எல்லோ கலர் கொடுக்கலாம் ஜெனி. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். எப்படியும் நாம தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும். இந்த கண்ணா பையன் ஜெயிக்கவே விடக்கூடாது. அவனை விட நம்ம அழகாக ட்ராயிங் பண்ணிடணும். ஏ ஆமாப்பா, கண்ணை எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இப்போ ஓரளவுக்கு நீட்டாக தான் பண்ணிக்கிட்டான். நாமளும் அந்தளவுக்கு விட கொஞ்சம் நல்லாவே பண்ணணும். ஓகேவா? இந்த ப்ளூவுக்கு கான்ட்ராஸ்டாக எல்லோ கலர் டாட் வச்சா தான் நல்லா பிரைட்டாக தெரியும். நம்ம வந்து ரொம்ப கஜ கஜன்லாம் பண்ணக்கூடாதுப்பா. நீட்டாக இருக்கணும், பார்க்கறதுக்கு நீட்டாக ஜெனியூனாக இருக்கிற மாதிரி சிம்பிளாக அழகாக பண்ணிடணும். ஓகேவா? சும்மா டாட் டாட்டாக கண்ணை வச்சுருக்கான் பாரு, அப்படிலாம் வைக்கவே கூடாது. ஓகே, மேலே ஒரு லைன் ரெட் கலர் கொடுத்தோம் இல்லை, அது பாரு ரொம்ப லைட்டாக தெரியுது. சரி பரவாயில்ல, கீழே எல்லோ கலர் கொடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் பிரைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த எல்லோ கலரில் நம்ம அப்படியே பூ டிசைன் மாதிரி அழகாக போட்டுடலாம். மிஸ், நாங்கள் முடிச்சிட்டோங்க மிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு யார்? கண்மணியும் ரோசியும் தான் இருக்கீங்களா? ஓகேம்மா, நீங்கள் உங்களோட பாட்டு எடுத்து நீங்கள் பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக குயிக்காக முடிக்கணும். ஓகேவா? ஏய் என்ன கண்மணி, நம்மளோட பார்ட் மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏய் நம்மளால் பண்ண முடியுமா? எனக்கு வேறு பார்ட் பெயிண்டிங்கே கொஞ்சம் கூட தெரியாதுப்பா.
விடுரூசி பரவாயில்ல, எனக்கும் பாட் பெயிண்டிங்னாவே கொஞ்சம் வராதுதான். எப்படியும் நாம தான் சொதப்பி வைப்போம்னு நினைக்கிறேன். நாம வந்து கிரீன் கலர் கொடுக்க போறோம்ல, இதுக்கு கான்ட்ராஸ்டா எந்த கலர் கொடுத்தா நல்லா இருக்கும் மட்டும் நீ யோசிச்சு சொல்லுப்பா. எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு வேற பாட் பெயிண்டிங்கே வராது, எனக்கு கொஞ்சம் கூட இது தெரியாது. நீயாவது தெரிஞ்சு வச்சிருப்பேன்னு நினைச்சேன். ஏய், இந்த பெயிண்ட் நல்லா இருக்காப்பா, இதுக்கு கான்ட்ராஸ்டா எல்லோ கலர் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லோல அப்படியே டிசைன் மாதிரி போட்டுடலாம், ஜெனி போட்டிருந்தாங்கல்ல அந்த டிசைனையே நம்ம பார்த்து காப்பி பண்ணிடலாம்ப்பா. எனக்கு ஒண்ணுமே ஐடியாவே வரமாட்டேங்குது. கண்மணி, அதுக்கு கீழே கண்ணா போட்டிருக்கான் பத்தியா, ஃப்ளவர் மாதிரி, அந்த மாதிரி அப்படியே டாட் டாட்டா ஃப்ளவர் மாதிரி வைப்பா, அதுவும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. நாம எப்படியோ அவங்கள பார்த்தே காப்பி பண்ணிட்டோம், ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் விடுப்பா. ஏய் பரவாயில்ல விடுப்பா, ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். பரவாயில்ல, நம்ம தேர்ட் ப்ரைஸ் வந்தா கூட, ஆனா அடுத்த டைம் இந்த மாதிரி காம்படிஷன்ல கலந்துக்கும் போது நம்ம நீட்டா சூப்பரா கலந்துக்கணும், அழகா நாம டிராயிங் கத்துக்கணும். ஓகே, மேலே வேற ரொம்ப பிளைனா இருக்கு, அதனால நான் ஒயிட் கலர் பெயிண்ட்ல அப்படியே ஒரு கோடு மாதிரி போட்டு போட்டு விட்டுடலான் இருக்கேன். நல்லா இருக்காப்பா? ஆ, நல்லா தான்ப்பா இருக்கு, ஆனா சென்டர்ல ஒரு டாட் மாதிரி வச்சிருக்கேன், அப்பதான் இன்னும் கொஞ்சம் பாக்கிறதுக்கு நீட்டா அழகா இருக்கும். ஓகேவா ரோசி? எனக்கு வேற கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரியே இருக்குப்பா, அவங்க ரெண்டு பேரும் சூப்பரா பண்ணிட்டாங்க. பரவாயில்ல பரவாயில்ல விடு, நாம இதுலயே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். இந்த ப்ளூ கலர்ல அப்படியே ஒரு லைன் போட்டு அதுக்கு மேல ஒரு அப்படியே டாட் டாட்டா லைனா வச்சிட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படியே கஜ கஜன் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும்பா. ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கோம் மிஸ், முடிச்சிட்டோம் மிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட், எல்லாருமே நீட்டாக பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு பண்ணினது யார்? ஜெனி அண்ட் பிங்கி. வாவ், சூப்பர்மா, நல்லா கான்ட்ராஸ்டான கலராக மேட்சிங் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ட்ராயிங் யார்? கண்ணா. கண்ணா, உன்னோட பெயிண்டிங் கூட நல்லா தான் இருக்குது, தனியாகவே நீ அழகாக நீட்டாக பண்ணியிருக்க. வெரி குட் கண்ணா, இந்த மாதிரி தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யார்? கண்மணியும் ரோசியும். ஏம்மா, உங்களுக்கு வந்து பெயிண்டிங் கொஞ்சம் வராதா? ஓகே, இனிமேல் நீங்கள் நல்லா கற்றுக்கணும், புரியுதா? ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பிங்கி அண்ட் ஜெனி, உங்களோட டிராயிங் தாம்மா நல்லாயிருக்கு, அதனால் உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்? இது ரெண்டுமே நல்லாயிருக்கு, இருந்தாலும் கண்ணாவோடது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கிறதுனால கண்ணாவோடது செகண்ட் ப்ரைஸ். அடுத்தது வந்து தேர்ட் ப்ரைஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்மணியும் ரோசியும் தான். ஓகேம்மா, சூப்பராக ட்ராயிங்லாம் பண்ணியிருந்தீங்க, வெரி குட்.